செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்கசிவு காரணமாக வீட்டை இழந்து தவிக்கும் குடும்பத்தினரை அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்கினார். முருங்கை ஊராட்சியில் உள்ள அலைமேலு நித்யானந்தம் தம்பதியின் குடிசை வீடு மின்கசிவு காரணமாக எரிந்து வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. இதை அறிந்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன் ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வீடு கட்டுவதற்காக நிதி உதவியை வழங்கினர். கன்னியாகுமரியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. வடசேரியில் மாவட்ட அவைத்தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சரிபார்த்தும் மகளிர் அமைப்புகளை அமைப்பது தொடர்பாகவும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். பின்னர் மாநில பகுதி செயலாளர் முருகேஸ்வரன் நன்றி உரையாற்றினர். இதில் கழக இணை செயலாளர் சாந்தினி பகவதியப்பன், துணை செயலாளர் சுகுமாரன், பகுதி கழக செயலாளர் ஸ்ரீலிஜா, ஜெயகோபால், ஜெபின் விசு மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடிய அரசுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி சென்னை உயர்நீதிமன்றம் மூலம் அமைப்பாளர் பதவி பெற்ற பெண் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். திருவண்ணாமலை பால்வார்த்த வென்றான் பகுதியைச் சேர்ந்த அமுதா உடல்நிலை பாதிப்பால் உயிரிழந்தார். இதனால் அவரது மகள் கோமதி கருணை அடிப்படையில் பணி ஆணை வழங்க விண்ணப்பித்திருந்த நிலையில் விடிய அரசு பணி ஆணை வழங்க மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கல்வி தகுதிக்கேற்ப பணி ஆணை வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பணி ஆணை பெற்ற கோமதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தார். மனுதாரராகிய திருமதி கோமதி அவர்கள் 2021 ஆண்டுதான் பணி வழங்கியுள்ளார்கள். ஆகையால் இந்த ஜீவோ அரசாணை வந்து திருமதி கோமதி அவர்களுக்கு பொருந்தும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் 8 வார காலத்துக்குள் திருமதி கோமதி அவர்களுக்கு மீண்டும் அமைப்பாளர் பதவி வழங்கும் என்று ஒரு உத்தரவு ஒன்று வழங்கியுள்ளார்.